ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம் பாருங்க, இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எல் ஷேப் மாதிரி தெரியுது, பட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயான கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டயான ஒரு வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால இதனுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்கிள் டைப்ல இருக்கும். ஓகேங்களா, மேலே பார்த்தீங்கன்னா டயா 30 கொடுத்துருக்காங்க, கீழே டயா 30 கொடுத்துருக்காங்க. அப்போனா ரெண்டு சர்க்கிள் இருக்கு, இந்த ரெண்டு சர்க்கிளினுடைய பைப்பையும் எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஹைட்டு 40 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப்மெண்ட்ல இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் டிரா பண்ண போறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டயக்ராம் போறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா டயா 30, இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 30 mm லைன் ஒன்று டிரா பண்ணிக்கிறேன். இங்கிறது 30 mm லைன் ஒன்று டிரா பண்ணிக்கிறேன். டிரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹைட்டு எவ்வளோ கொடுத்துருக்கான், 40 mm ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார்னர்ல இருந்து 40 mm ஒரு லைன் டிரா பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த 30 டயா 30 நான் ரெண்டாக பிரிக்கிறேன், சென்டர் லைன் போட்டு நான் பிரிக்கிறேன். அப்போ 15 mm வருங்களா, 15 mm ஒரு சென்டர் லைன், 15 mm ஒரு சென்டர் லைன் டிராப் பண்ணிட்டேன். டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஹைட்ல இருக்கு, 40 mm ஹைட்ல. இப்போ இங்கிருந்து 40 mm நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த 40 டயா 30 ஒரு பைப் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இதுக்கும் சென்டர் பாயிண்ட் அந்த 40 தான். அப்படிங்கும் போது மேலே எவ்வளோ இருக்கணும், மேலே 15 mm வரும், கீழே 15 mm வரும் இந்த பைப்புக்கு. ஓகேங்களா, இந்த 40 mm மேலே 15, கீழே 15 அது டயா 30 வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கிருந்து 15 mm தள்ளி டார்க் பண்ண போறோம், அதே மாதிரி கீழே இங்கிருந்து 15 mm தள்ளி டார்க் பண்ண போறோம். இப்போ இந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, ஸ்ட்ரைட்டா ஹரிசான்டலா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் இந்த கார்னரையும் சாரி, இப்போ இந்த லைன் என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த லைன் இந்த இடத்துல வெட்டி இருக்கு, வெட்டுதுங்களா, இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் என்ன பண்றீங்க அப்படின்னா கிராஸ் பண்றீங்க. ஓகேங்களா, இப்போ கீழே ஒரு பைப் கிடைச்சிச்சு உங்களுக்கு. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து, ஓகேங்களா, இதுக்கும் என்ன பண்றீங்க அப்படின்னா சென்டர்ல ஒரு சென்டர் லைன் ஒன்று டிரா பண்ணிக்கிங்க. டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் 30 mm கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்டை மையமாக வச்சுக்கிட்டு இங்கிருந்து 30 mm தள்ளி ஒரு சின்னதாக ஒரு டார்க் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு என்ன பண்றீங்க, இந்த பைப்பை ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ ஜாயின் பண்ண பைப் முட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சர்க்கிளா இருக்கு, டயானாவே நம்மளுக்கு தெரியும் ஒரு சர்க்கிள் அப்படின்னு. அப்ப இந்த பைப் வந்து வச்சுக்கிட்டு இங்க இருந்து ஒரு 20 mm ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. எல்லாம் நீங்க அப்படியே எடுத்து டிரா பண்றதுனாலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டீங்கன்னாவே போதும். இப்போ நம்ம டயா வந்து 30 கொடுத்துருக்காங்க, 30 பாதி நம்மளுக்கு ஆல்ரெடி சென்டர் லைன் எடுத்திருக்கோம், 15 வச்சு எடுத்திருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த 15 mm காம்பஸ்ல எடுத்துக்கிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்கிருந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் மட்டும் போட்டுங்க போதும். ஓகேங்களா, ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டுங்க. அதே மாதிரி மேல என்ன பண்றீங்க, இங்கிருந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து 15 mm காம்பஸ்ல அப்படியே தான் இருக்கு, ஏன்னா இங்கேயும் 30 தான் டயா, அதனால 15 எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி அதே 15 இங்க எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டுங்க. ஓகேங்களா, இப்போ நாம் என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரொடக்டர் எடுத்துக்கிறோம். ப்ரொடக்டர் எடுத்துட்டு இந்த ஹாஃப் சர்க்கிள் கீழே தானே இருக்கு, அப்ப கீழே வச்சுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பிரிக்கிறோம். ஏன்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் 12 பிரிச்சா எவ்வளவு வரும் நம்மளுக்கு, 30 வைக்கணும். அதே மாதிரி 30 டிகிரி வைக்க போறோம். நம்ம பாதி மட்டும் பிரிச்சுக்கலாம், இங்கிருந்து 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, அடுத்தது 120 150. ஓகேங்களா, இப்ப நம்ம இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்ப நம்ம இதை பிரிச்சாச்சு. என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சர்க்கிள ஹாஃப் சர்க்கிள் போட்டு இதை வந்து நம்ம பண்டா பிரிச்சு காமிச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள் போட்டீங்கனாலும் இப்படி இருக்கும், போயிட்டு பன்னெண்டா பிரிஞ்சிருக்குங்களா, இருக்கிற லைன் எல்லாத்தையும்
எந்தெந்த இடம் வருது இடத்துல வருது அப்படிங்கறத நான் பிரிக்க போறேன். ஓகேங்களா? இப்ப பன்னெண்டாவது லைன் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு அப்படியே மேல வருது, அதுக்கடுத்தது இங்க இருந்தும் பன்னெண்டு வருது, அதாவது நானு தோல் டேஷ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது இங்க ஒன்னு பதினொன்னு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மேல வருது, இங்க இருந்து ஒன்னு பதினொன்னு ஸ்ட்ரெயிட்டா வருது, வெட்டுதுங்களா? வெட்டுறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒன் டேஷ் அண்ட் லெவன் டேஷ் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மேல கொண்டு வந்தோம் அப்படின்னா பத்தும் ரெண்டும், அதே மாதிரி இங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பத்தும் ரெண்டும் அதே இடத்துல வெட்டுது. இப்ப டூ டேஷ் அண்ட் டென் டேஷ் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது மூணு, அதான் சென்டர் லைன். ஓகேங்களா? த்ரீ டேஷ் அண்ட் நைன் டேஷ். அதுக்கடுத்தது எட்டு, எட்டும் நாலும், அடுத்தது ஏழும் அஞ்சும், இங்கிருந்து எட்டு நாலு ஏழு அஞ்சு. பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே லெவல்ல வெட்டியிருக்கு. ஏன் அப்படின்னா இதையும் பன்னெண்டாதான் பிரிச்சிருக்கோம், இதுவும் பன்னெண்டாதான் பிரிச்சிருக்கோம். இதனுடைய டயாமீட்டரும் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி, இதனுடைய டயாமீட்டரும் பாத்தீங்க அப்படின்னா டயா முப்பது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இருக்கிற வேல்யூ ரெண்டுமே கரெக்டா ஒரே ஈவனா வந்து மீட் ஆயிருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப த்ரீ டேஷும் நைன் டேஷும் கொடுத்தாச்சு, அதுக்கடுத்தது ஃபோர் டேஷும் எயிட் டேஷ், அதுக்கடுத்தது செவன் டேஷ் அண்ட் ஃபைவ் டேஷ், லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டேஷ். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சிருக்கேன், எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம டெவலப்மெண்ட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் நம்ம சர்க்கிளை நம்ம விரிச்சு விடும் போது பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய லென்த் கண்டுபிடிக்கணும். லென்த் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், லென்த் இஸ் ஈக்வல் டு பை இன்டு டி போட்டோம் அப்படின்னா வேல்யூ ஒன்று கிடைக்குது. இப்போ பை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், டயா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் கீழே அவனே கொடுத்துட்டான். சப்போஸ் உங்களுக்கு இதனுடைய டயா வேறையா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லென்த் இந்த பக்கம் மாறும். ஓகேங்களா? நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே டயாங்கிறதுனால நான் டயா முப்பதுங்கிறது அப்படியே போட்டேன். போட்டோம் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 94.24 வருது. அதை நம்ம எத்தனையா டிவைட் பண்றோம் அப்படின்னா அந்த சர்க்கிளை நம்ம பன்னெண்டா டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? பன்னெண்டா டிவைட் பண்ணா நம்மளுக்கு 7.8 வருது. காம்பஸ்ல சாரி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 7.8 வருது. இப்போ நம்ம லென்த் வந்து நம்மளுக்கு 94 mm லைன் டிரா பண்ணணும். இந்த பைப்பு அவ்வளவு லென்த் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த லைனை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இந்த லைனையும் ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இது பார்ட் ஒன், இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட். இரண்டு பார்ட்டையும் ஜாயின் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. இப்ப நான் இங்க இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து ஒரு 20 mm கேப் விட்டேன், கேப் விட்டு ஒரு லைன் ஒன்று டிரா பண்ணிருக்கேன். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடுத்தோன்னா லைனோடைய லென்த் வந்து 94.24 எடுத்தோடனே ஸ்டார்டிங்ல வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? 7.8 கிடைக்குதுங்களா? இப்ப 7.8 mm நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் 7.8 mm வந்து அக்யூரேட்டா எடுக்க முடியாது சார், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் தெரியும். இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க 7.8 நீங்க 8 mm உள்ளார வச்சுக்கீங்க. ஓகேங்களா? 8 mm லைட்டா தள்ளி உள்ளாரே வச்சுக்கீங்க, தள்ளி அதை காம்பஸ்ல எடுத்துக்கீங்க. ஓகேங்களா? காம்பஸ்ல நல்லா ஷார்ப்பா சீவிட்டு அதுக்கப்புறம் காம்பஸ்ல எடுத்துக்கீங்க. பென்சில்ஸ் நல்லா ஷார்ப்பா இருக்கணும். அப்ப 7.8 mm காம்பஸ்ல எடுத்துக்கீங்க. எடுத்துக்கிட்டு இந்த கார்னர்ல வச்சுக்கீங்க. ஏன்னா நம்ம பன்னெண்டா பிரிச்சா நம்மளுக்கு 7.8 தான் வருது. அந்த கார்னர்ல வச்சுக்கிட்டேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்ப எனக்கு பன்னெண்டா பிரிச்சாச்சு. ஓகேங்களா? நீங்க எடுத்தோடனே 7.94 வருதா, 94 வச்சிடலாம் பெஸ்ட். அதுக்கப்புறம் காம்பஸ் வச்சு பிரிக்கலாம் அப்படின்னு பிரிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வேல்யூ கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதனால நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு 7.8 வருது. நீங்க 7.8 காம்பஸ் எடுத்துக்கிட்டு பன்னெண்டா பிரிச்சுக்கீங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு டயக்ராம் கொஞ்சம் நீட்டா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லைன் எல்லாத்தையும் வெர்டிகலா நம்ம ஜாயின் பண்ண போறோம். இப்ப இந்த லைன் எல்லாத்தையும் என்ன பண்றேன் அப்படின்னா வெர்டிகலா ஜாயின் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நான் எல்லா லைனையும் வெர்டிகலா ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்குவோம். இந்த ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? நம்ம ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா வெட்டுனது இப்படி வெட்டி இருக்கும், வெட்டுனது பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இதான் சின்னதா இருக்கு. ஓகேவா? இப்ப சின்னதா இருக்க பக்கம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே கட் பண்ணி அப்படியே ஓபன் பண்ணி காமிக்க போறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12.
ஓகேங்களா. ஏன் 12 உங்களுக்கு லாஸ்ட்ல முடியுது அப்படின்னா, நம்ம 12வது பாயிண்ட் தான் கட் பண்ண போறோம். அப்பனா 12வது பாயிண்டே ஸ்டார்டிங்ல இருக்கும், 12வது பாயிண்ட் மறுபடியும் ஜாயின் பண்ணி அப்படின்னா அந்த 12 இங்கோட வந்து ஜாயின் ஆயிருக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் இந்த வெட்ன லைன் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்ட்ரைட் பண்ண போறேன். இப்ப 12வது பாயிண்ட் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வெட்டி இருக்கு, வெட்டி இருக்குங்களா. இந்த லைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 11 பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன்ல வெட்டி இருக்கு, இந்த லைனை நான் என்ன பண்றேன் அப்படியே ஸ்ட்ரைட் பண்றேன். அதுக்கடுத்தது 2 10 அடுத்த லைன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் பண்ண போறோம். இப்ப 3 9 அடுத்து 4 8 5 7 லாஸ்ட் பாயிண்ட் 6வது பாயிண்ட். ஓகேங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் டெவலப் பண்ண போறோம். இப்ப இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து 12வது லைன், இங்க இருந்து 12வது லைன், இந்த இடத்துல வெட்டுதா டாட் பண்ணிக்கங்க. அடுத்து இங்க இருந்து ஃபர்ஸ்ட் லைன், இங்க இருந்து ஃபர்ஸ்ட் லைன், இந்த இடத்துல வெட்டுதா டாட் பண்ணுங்க. மறுபடியும் செகண்ட் லைன், இங்க இருந்து செகண்ட் லைன் வெட்டுது டாட் பண்றேன். தேர்ட் லைன், இங்க இருந்து தேர்ட் டேஷ். அடுத்து ஃபோர்த் லைனும் ஃபோர்த் டேஷும் இங்க வெட்டுது. ஃபிஃப்த் லைன் அண்ட் ஃபிஃப்த் டேஷ் வந்து இந்த இடத்துல வெட்டுது. சிக்ஸ்த் லைன் பாத்தீங்க அப்படின்னா மேலேயே வெட்டுது, சிக்ஸ்தும் சிக்ஸ் டேஷும். அடுத்து செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல். ஓகேங்களா. பட் அப்படியே ஏணி பிடி மாதிரி தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட்ல வெட்டும், செகண்ட்ல வெட்டுது, தேர்ட்ல, ஃபோர்த்ல, ஃபிஃப்த்ல, சிக்ஸ்த்ல, அப்படியே ஏணி படி மாதிரி ஏறிட்டு மறுபடியும் கீழே வரும்போது இறங்குது. ஓகேங்களா. இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் எதுல ஜாயின் பண்ணலாம், ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா, ஒரு வாழை மரமே இருக்கு, அந்த வாழை மரத்தை வெட்டி, ஏன்னா வாழை மரம் பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், வாழை மரத்தை வெட்டிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய இது பாத்தீங்க அப்படின்னா ஆர்க் ஷேப்ல தான் இருக்கும். அதனுடைய தோற்றம் பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்ணி பாத்தீங்க, விரிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஆர்க் ஷேப்ல தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கையிலேயே வந்து ஃப்ரீ ஹேண்ட்ல யூஸ் பண்ண போறோம். இந்த பாண்டா பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிங்க, இந்த லைன் கொஞ்சம் டார்க்கா போடுங்க. ஓகேங்களா. இப்ப போட்டாச்சு, இத இது கீழ இப்ப நம்ம டிரா பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்ட் டிரா பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நான் நேம் கொடுக்க போறேன். இது 12 அப்படின்னா இங்க 12 டேஷ், ஏன்னா அந்த இடத்துல தானே வந்து விட்டுது. 1 அப்படின்னா 1 டேஷ். இது அப்படி இல்லை அப்படின்னா நீங்க 2 டேஷ், 3 டேஷ், 4 டேஷ், 5 டேஷ் அண்ட் 6 டேஷ், 7 டேஷ், 8 டேஷ், 9 டேஷ், 10 டேஷ், 11 டேஷ் அண்ட் 12 டேஷ். ஓகேவா. ரெண்டு வெட்டுறதுக்கு நீங்க P1 P2 கூட நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்ப இங்க இருந்து இதனுடைய வேல்யூ, இங்க இருந்து 2 mm கேப் இட்டுட்டு 10 mm லைன் எடுத்துக்கங்க. இந்த லைன் ஜாயின் பண்ணிட்டு ஏரோ கட் நீட்டா போடுங்க, நீட்டா ஏரோ கட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய வேல்யூ லென்த் இஸ் ஈக்குவல் டு பை இன்டு 30 ஈக்குவல் பிராக்கெட்ல 94.24 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதனுடைய ஹைட் எவ்வளோ அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு 30 degree வச்சு போட்டிருக்காங்க. சப்போஸ் இதுல வந்து லைன் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி வச்சு போடுங்க. சப்போஸ் 30 degree கொடுத்துருக்காங்க சார், என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ப்ரொடக்டர் வைக்கிறீங்க, 30 degree மார்க் பண்ணிட்டு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. ஓகேங்களா. இப்ப இந்த இடத்துல வெட்டி வச்சா, வெட்டினதுக்கு அப்புறம் இது 12 அப்படின்னா இங்க என்ன வரும், 1 டேஷ் அண்ட் 11 டேஷ், அதே தான் 2 டேஷ் அண்ட் 10 டேஷ், 3 டேஷ் அண்ட் 9 டேஷ், அடுத்து 4 டேஷ் அண்ட் 8 டேஷ், 5 டேஷ் அண்ட் 7 டேஷ் அண்ட் 6 டேஷ். இப்ப இந்த லைன் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப 6th லைன், அடுத்தது 5 7 4 8 3 9 2 7 1 11. ஓகேங்களா. இந்த லைன் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான், மேல எப்படி வெட்டீங்களோ அதே மாதிரி தான். இப்ப 12 டோல் டேஷும் அதே பாயிண்ட், சேம் பாயிண்ட், எந்த சேஞ்சஸ் இல்ல. அடுத்து 1வது லைன் மேல வருது, 1 1 டேஷும் வெட்டுது, 2 2 டேஷ் வெட்டுது, 3 3 டேஷ் அப்படியே ஏறி வருகிட்டு பாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல ஏறிட்டே வந்து பாருங்க. 6வது பாயிண்ட்லயும் மேல ஆறுக்கு இங்க இருந்தாரு, இங்க இருந்தாரு. அடுத்தது 7
8, 9, 10, 11, 12. Okay, now, if you do this, you can join this. Okay, now, you can join this. இது ஒரு ஆர்க் மாதிரி வரும் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு இந்த 30 டிகிரின்னு கொடுத்துருந்தானா அது இது மாதிரி போடுங்க இந்த பக்கம் கொடுத்துருக்கான் பாருங்க இதுல வந்து டிகிரி கிடையாது பார்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பைப்பு அதை கட் பண்ணி வச்சிருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் பாத்தீங்களா அது இந்த பக்கம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் ஆயிடும் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் ஓகேங்களா டெவலப்மெண்ட்ல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பைப்பை எப்படி டெவலப் பண்றதுங்கிறத பத்தி பார்த்தோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஏதாவது டயக்ராம் பத்தி பார்ப்போம் தேங்க்யூ